என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் என்ன சமையல்ன்றது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நேற்று தான் நான்வெஜ் செஞ்சேன், சிக்கன் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு வெஜ்ஜே பண்ணிடலாம் டிசைட் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு பார்த்தா வெட்டுவாங்க, நீ மார்க்கெட் போயிட்டு நாங்கள் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோம். வவ்வா ஃபிஷ் தான் வாங்கிட்டு வந்தோம். இது வந்துட்டு பாக்ஸில் இருக்கிற மீன் வந்துட்டு பார்த்திங்கன்னா மறுநாள் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண மீனெல்லாம் வந்துட்டு ஊற வைக்கிறதுக்காக பல பவுடர்லாம் ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூளும் கரம் மசாலா, அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா பிசைஞ்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா காலி ஆயிடுச்சு. ஸோ அரைக்கிறதுக்கும் டைம் இல்லை, அவசர அவசரமாக பண்ணதுனால பூண்டு அப்படியே தட்டி போட்டுக்கிட்டேன். மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் போது இஞ்சி பூண்டுலாம் உரிச்சு வச்சு அரைச்சிப்பேன். ஸோ இந்த வாட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே டைட்டாக போயிருந்த மாதிரி தான், அதனால் எதுவும் பண்ண முடியல. ஸோ அதான் அப்படியே பூண்டு தட்டி போட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மசாலா நல்லா பிசைஞ்சிட்டு மீனில் நல்லா படுற மாதிரி, மசாலா ஃபுல்லாக படுற மாதிரி மீனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மசாலா எப்போதுமே போட்டுனே உடனே வறுக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா ஊற வச்சு வறுக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா டைம் ரொம்பவே ஆயிடுச்சு, நான் இந்த வாட்டி ஒரு ஹாஃப் அன் அவர் தான் ஊற வச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சைட்லேயே வந்துட்டு குழம்பு பண்ணுறதுக்காக ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருந்தது, என்ன குழம்பு பண்ணுறதுனே ஒரு ஐடியா இல்லை. ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் சவு சவு இருந்து சவு சவு கூட்டு வச்சுட்டு அதுக்கு தொட்டுக்கு தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ண வச்ச மீனெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த வாட்டி என்னென்னு தெரியல, ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஆட் பண்ணி சாப்பிடணும் போல இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் நிறைய விட்டு இந்த வாட்டி நான் ஃபிஷ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா வீக் டேஸில் நம்ம அர்ஜென்ட்டாக சாப்பிட்டு போய் வேலை அப்படின்ட்டு போயிடும். வீக் எண்டாவது அட்லீஸ்ட் ரிலாக்ஸாக சாப்பிட்ணுன்றதுக்காக மோஸ்ட்டாக நாங்கள் வீட்டில் மதியம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாழை இலை யூஸ் பண்ணுவோம். வாழை இலை வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே மரம் இருக்குது. ஸோ அந்த மரத்துலேருந்து தான் நாங்கள் இலை பறித்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா மதியம் சாப்பாடு நல்லபடியாகவே ரசித்து ருசித்து சாப்பிட்ற மாதிரி நல்லாவே இருந்தது. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம சமையல் ரெடி, என்ன சமையல்னு பார்க்கலாமா? ஸோ ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குக்கிங் ஓவர். இன்றைக்கி என்ன சமையல் நம்ம வீட்டில் பார்க்கலாம். ஒயிட் ரைஸ் வடித்த சாதம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சவு சவு கூட்டு பண்ணியிருக்கேன். இதுக்கு தொட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ் வாங்கிட்டு வரப்போ அந்த வேலை ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அது காரம் மல்லாட்டன்னு சொல்லுவாங்கல்ல, எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு மோஸ்ட்டாக வெத்தலைப்பாக்கு யூஸ் பண்ணுவாங்க, சண்டேஸில் மட்டும் ரேராக. நமக்கு அந்த ஐட்டம்லாம் பிடிக்காது. நமக்கு சாப்பிட்டு முடிச்சுன்னு செதுக்கிறதுக்காக ஒரே ஐட்டம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்வீட் தான். ஸோ பூந்தி கொஞ்சம் இருந்தது, அதுதான் சாப்பிட்டு முடிச்சு செரிக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டேன். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.